ஸ்ரீ விஜயா ஏர் ஃப்ளைட் 182 இந்தோனேஷியா ஜகார்ட்டாவில் இருக்கக்கூடிய சுகர்னோ ஆட்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புன 4வது நிமிஷத்துலேயே இந்த ஃப்ளைட் ரேடார்லேருந்து காணாமல் போயிருக்கு. 9th January 2021 போயிங் 737-500 மாடல் டைப் ஆனது தான் இந்த ஸ்ரீ விஜயா ஏர் ஃப்ளைட் 182. ஜகார்ட்டாவில் இருக்கக்கூடிய சுகர்னோ ஆட்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து மதியம் 2:10 கிளம்பி போட்டியானாக்கில் இருக்கக்கூடிய சுப்பாடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு 3:40 ரீச் ஆகணும். இந்த ஃப்ளைட்டோட டோட்டல் ஜேர்னியாக வெறும் 90 நிமிஷம் தான். இந்த ஃப்ளைட்டில் 56 பேசஞ்சர்ஸ், 6 க்ரூ மெம்பர்ஸ், ஒட்டு மொத்தமாக 62 பேர் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ளைட்டோட கேப்டனும் ஒரு எக்ஸ் இந்தோனேஷியா ஏர்ஃபோர்ஸ் பைலட்டாக தான் இருந்திருக்காரு. சின்ன டிலே அப்படின்றதுனால 2:10 கிளம்ப வேண்டிய ஃப்ளைட் 2:36 கிளம்பியிருக்கு. ஃப்ளைட் 182 36 அடியில் பறக்கிறதுக்கான அனுமதி கிடைக்குது. இந்த ஃப்ளைட்டு 13 அடியில் பறந்துட்டு இருக்கும்போது அதோட டேரக்ஷனில் ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம். உடனே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம் இதை பற்றின பைலட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. பட் பைலட்ஸ் கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 4வது நிமிஷத்தில் இந்த ஃப்ளைட் ரேடார்லேருந்து காணாமல் போயிருக்கு. அந்த ஃப்ளைட்டை திரும்பி தொடர்பு கொள்ளவும் முடியல. ரேடார் பாக்ஸோட டீட்டெயில்ஸை வச்சு இந்த ஃப்ளைட்டு 13 அடியில் பறந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 10,900 அடிக்கு இறங்கியிருக்கு. அண்ட் அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட 900 அடிக்கு இறங்கியிருக்கு. கடைசியாக ரெக்கார்டான டேட்டா வச்சு பார்க்கும்போது இந்த ஃப்ளைட்டு வெறும் 250 அடியில் பறந்துருக்கு. கிட்டத்தட்ட மிக வேகமாக இறங்கியிருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஏர்ன ஏர்போர்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட 12 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஜாவா கடலில் இந்த ஃப்ளைட் விழுந்திருக்கலாம் சொல்லி அதுக்கான ரெஸ்கியூ அண்ட் மிஷின் ஆப்ரேஷனை தொடங்கினாங்க. ஃப்ளைட் 182 கிட்டேருந்து எந்த ஒரு டிஸ்ட்ரஸ் காலும் எமர்ஜென்சி காலும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமுக்கு வரலை. சில பேர் வந்து ஒரு ஃப்ளைட்டை கடலில் விழுந்ததை பார்த்து தான் சொன்னாங்க. இன்னும் சில பேர் மிகப்பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இந்தோனேஷியாவோட நேஷனல் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஏஜென்சி உடனே ரெஸ்கியூ ஆப்ரேஷனையும் தொடங்கிட்டாங்க. மிகப்பெரிய நீண்ட தேடலுக்கு அப்புறம் ஃப்ளைட்டோட சில எலக்ட்ரானிக்கல் பார்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அதோட சில உடல் பாகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளிவந்துச்சு. அந்த விமானத்தில் பயணம் செஞ்ச 62 பேரோட நிலைமை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த விமான விபத்துக்கான காரணம் என்னென்னு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது. இந்த விமானத்தோட பிளாக் பாக்ஸும் இருக்கக்கூடிய இடம் கண்டுபிடிக்கப்பட்டதான தகவலும் வெளிவந்துகிட்டு இருக்குது. இந்த விமான விபத்து லயன் ஏர் ஃப்ளைட் 610 ஞாபகப்படுத்துது. 29th October 2018 போயிங் 737 MAX 8 மாடலான இந்த லயன் ஏர் ஃப்ளைட் 610 இதே சுகர்னோ ஆட்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புன 15வது நிமிஷத்தில் ஜாவா கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாச்சு. அதில் பயணம் செஞ்ச 189 பேருமே இறந்து போனாங்க. செகண்ட் டெட்லியஸ்ட் ஏர் டிசாஸ்டராக இந்தோனேஷியாவில் பதிவாச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி லயன்ஸ் ஏர் ஃப்ளைட் 610, இப்போது ஸ்ரீவிஜய் ஏர் ஃப்ளைட் 182.